வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் தேவிச்சரவணியாக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பொதுவாகவே எல்லாருக்குமே சளி பிடிக்கும். பட் இருந்தாலும் வருட வருடம் இந்த சீசனை தாண்டி நாள்தோறும் சளி பிடிக்கிறவங்க, நார்மலாக தண்ணியில் கை வச்சாலோ ஏசிக்கு எதிர்க்க உட்காந்துருந்தாலோ எனக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஜென்ரலாகவே எல்லா குளிர்ச்சியான பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, தண்ணி கூட வந்துட்டு ஹாட் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், 20 நாளைக்கு ஒரு முறை தான் நான் தலைக்கே குளிக்கிறேன், நான் தலை குளிச்சாலும் சளி பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க. சைனஸ் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு சிலருக்கு சளி பிடிச்சது அது ஆஸ்மாவாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த சளி ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் இப்படி அக்ரஸிவ் ஆகுது, இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா சளி தொந்தரவு. சில பேர்த்துக்கு மூக்கில் சளி ஒழுக ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு தொண்டையிலேருந்து இருமி இருமி சில பேர்த்துக்கு சளி வெளியே வர ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு வறட்டு இருமலாக இருக்கும். இருமும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே புடைத்து நல்லா நம்மளுக்கு காணப்படும். அதுக்கப்புறம் எவ்வளோதான் இருமினாலும் சில பேர்த்துக்கு வந்து கோழை வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, வெறும் வறட்டு இருமலாக வாய் ஓயாமல் தொடர்ந்து இருமலாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இருமலில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வெளியே சளி வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இருமும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நெஞ்சை வந்து பிடிக்கிற மாதிரி உள்ளேருந்து நம்மளுக்கு சவுண்ட் வந்து கண்ணீர் கண்ணீர்னு ஒரு மாதிரி இருமல் ஒரு சில பேர்த்துக்கு வரும். ஒரு சில பேர்த்துக்கு சளியோடு சேர்ந்து இருமல் இருக்கும், கட்டுச்சளி மாதிரி நெஞ்சுக்குள்ளே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருமல் சவுண்ட்லேயே வந்து நம்மளுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ளே சளி வந்து நல்லா அடைச்சி கட்டிட்டு இருக்கா, இல்லை சளி போய் ட்ரையாக இருக்கா, சளி போய் ஃபுல்லாக அந்த சுவாச காற்றறைகள் இருக்குது பார்த்தீங்களா, சுவாசம் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த காற்றறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு நார் மாதிரி நம்மளுக்கு ட்ரையாக இருக்கா அப்படின்றத வந்து அந்த இருமல் அதனுடைய ஓசை வச்சே நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ட்ரை காஃபா இல்லை சளி உள்ளே தேங்கி இருந்து நம்மளுக்கு இருமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் வந்து விடாமல் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து ஈஸியாக சரியாயிரும். நல்ல இம்யூனிட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக சரியாயிடும். அதே மாதிரி பாடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து நல்ல குடல் சுரப்பிகள் எல்லாமே சளி பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் அதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா ஈஸியாக சளி வந்து நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி வந்துடும். அதே மாதிரி இம்யூனிட்டியும் நல்லா இருந்தது அப்படின்னா ஈஸியாக ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு சீக்கிரம் சரியாகி வந்துடும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்யூனிட்டி அலர்ஜி லெவல்ஸில் ஐஜி கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சுவாச குழாய் அதே மாதிரி மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த நாசோஃபாரிங் சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈஸ்னோஃபில்ஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகி வந்து அந்த லைனிங்கை ஃபுல்லாக நம்மளுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த எபித்தீலியல் செல்ஸ்னால நம்மளுக்கு அந்த சுவாச குழாயில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு படலம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு எபித்தீலியல் செல்ஸ்னால நம்மளுக்கு உருவாகியிருக்கும். அந்த எபித்தீலியல் செல்ஸ் நடுவில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும் அந்த ஈஸ்னோஃபில்ஸை. அந்த எபித்தீலியல் செல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில செல்ஸ் வந்து சுருங்கி காணப்படும், ஒரு சில செல்ஸ் வந்து வீக்கம் கொடுத்து காணப்படும். இந்த மாதிரி நிறையா டேமேஜ் வந்து ஏற்படுத்தி விடும். இது ஏற்படுத்துறதுனால என்னாகும் அப்படின்னா நேச்சுரலாகவே ஒரு மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு சுவாச குழாய் பகுதிகளில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சுவாசத்தில் உள்ளே போகுது பார்த்திங்களா, நம்மளுக்கு நிறையா தூசி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போகுது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நேச்சுரலாக நம்மளுக்கு வைண்ட் அப் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மூக்கில் வந்து நம்மளுக்கு அந்த வேக்ஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் பார்த்திங்களா, அதோடு நம்மளுக்கு சேர்த்து அந்த மியூக்கஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பல் ஆகி ஒரு மிதமான ஹீட்டில் வந்து அந்த வேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஹார்டாகி நம்மளுக்கு பிளேக்ஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி அது வெளியே நம்மளுக்கு எக்ஸ்பல் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு நார்மலான மெக்கானிசம். ஆனால் அந்த சளி பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு இந்த ஆஸ்மா அலர்ஜி இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தூசி துகள் ஏதாவது நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி மூலமாக நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது அந்த மியூக்கஸ் மெம்பரேனில் போய் அப்படியே நம்மளுக்கு ஸ்டக் ஆகிக்கும், நம்மளுக்கு எக்ஸ்பல் ஆகி நம்மளுக்கு வெளியே வராது, அது அலர்ஜியை நம்மளுக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஓவராக வந்து நம்மளுக்கு மியூக்கஸ் செக்ரிஷனை நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த சளி கோலை எல்லாத்தையும் நம்மளுக்கு ஜாஸ்தியான அளவில் நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஜாஸ்தியான அளவில் நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா சளியும் நம்மளுக்கு சுவாச குழாயில் பாதி இடத்த அடைச்சிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சுவாச குழாய் உருவாக்கப்பட்ட அந்த செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வீக்கம் ஏற்பட்டு அந்த சுவாச குழாயும் நம்மளுக்கு தடிமன் ஆக ஆரம்பிச்சிடும். சுவாச குழாயும் பருத்து அதனுடைய அளவில் வீங்க ஆரம்பிச்சிடும். சுவாச குழாயை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இர்ரெகுலராக ஒரு சில இடத்துல டைட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல லூஸாக இருக்கும். முடிச்சுகள் அப்படியே சுவாச குழாயில் வந்து அப்படியே முடிச்சு ஃபார்ம் ஆன மாதிரி நம்மளுக்கு விகாரமாக அந்த தோற்றம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போது ஒரு இடத்துல நம்மளுக்கு சுருங்கி இருக்கும், ஒரு இடத்துல விரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி இர்ரெகுலராக அந்த டியூபோட ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும். சளி வந்து நம்மளுக்கு நாள் பட்ட நம்மளுக்கு முத்திருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அலர்ஜியாக நம்மளுக்கு மாறும். சைனசைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். மூக்கிலேருந்து நீர் ஒழுகுது, அதே மாதிரி அடிக்கடி தொடர்ந்து தும்மல், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடும். தலைபாரம், தலைவலி, மூக்கிலேருந்து கண்டினியூஸாக நீர் வடிஞ்சிட்டே வர்றது, மூக்கு அரிக்கிறது, கண் அரிக்கிறது, இந்த பகுதிகளெல்லாம் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படுறது, கண் மேலே இமைகளை வந்து அசைச்சாவே நம்மளுக்கு வலி ஏற்படுறது, கீழே பார்த்தோம் குனிஞ்சு பார்த்தோம்னாலும் வலி ஏற்படுறது, தலை சில பேர்த்துக்கு சுற்றுறது, காது அடைக்கிறது, தொண்டை வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு சைனசைட்டிஸ்னால நம்மளுக்கு உருவாகும். இது நாள் பட்டு நம்மளுக்கு நீடிச்சிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் நம்மளுக்கு ஏற்படும். நம்மளுடைய நுரையீரல் வரைக்கும் நம்மளுக்கு அலர்ஜி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா சுவாச குழாயினுடைய கடைசி வரைக்கும் நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு சுவாச குழாயினுடைய கடைசி பகுதி வந்து நம்மளுக்கு அல்வியோலை போய் நம்மளுக்கு முடியும். அந்த சுவாச குழாயில் அந்த அல்வியோலை வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு எண்டு பகுதியில் நம்மளுக்கு இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தி விட்டு சுருக்கத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுறோம். அப்போ நம்மளுக்கு அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகளும் நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு இழந்துருச்சு. அதுக்குள்ளேயும் எண்டுலலாம் நம்மளுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு சளி கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா சுவாச பரிமாற்றம் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு நடைபெறாது. அப்படி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் நம்மளுக்கு வந்து பிளட்டில் நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் லெவல் வெளிக்காற்றுலேருந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சரியான அளவுக்கு நம்மளுக்கு போகாது. அப்படி இருக்கப்போ மூச்சு தடை ஏற்படும், மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி மூச்சு தடை மூச்சு திணறல் ஏற்படுறப்போ எல்லாருமே வந்து மேல் மூச்சு வாங்குவாங்க. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு செரிமானமும் நம்மளுக்கு தடைபட ஆரம்பிச்சிடும், வயிற்றுலையும் நம்மளுக்கு மந்தம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். வயிற்றில் வந்து சுத்தமாக மந்தம் நம்மளுக்கு கிளியர் ஆகாமல் இருக்கிறப்போ வீசிங் வந்து ரொம்ப சிவியராக வர ஆரம்பிச்சிடும். மேல் மூச்சு கீழ் மூச்சு நல்லாவே நம்மளுக்கு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொந்தரவுகள் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுதான் நம்ம வந்து ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூச்சு வந்து நம்ம சிரமப்பட்டு வாங்குறது தான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்மா தொந்தரவு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்துக்கு வந்து இன்ஹேலர் எடுத்து ப்ராங்கஸை வந்து டைலேட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுக்காது. அந்த சுவாச குழாய் அலர்ஜி எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆகி வரும். இது அலர்ஜி கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாஸ்தியாகி வந்து நம்மளுக்கு அந்த சுவாச குழாயை ஃபுல்லாக நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருக்கோம். அந்த சுவாச குழாய் நார்மலாகி அந்த சுவாச குழாயை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்ட் ஆகி நம்மளுக்கு நார்மலாக இருந்தால் தான் திரும்ப திரும்ப அந்த ஆஸ்மா அட்டாக் நம்மளுக்கு வராது. இந்த ஆஸ்மா நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பு வாக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நோய் எவ்வளோ கால அளவுகள் இருக்குது அப்படின்றத கணித்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ மூலிகை மருந்துகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்போ இந்த ஆஸ்மா தொந்தரவு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அதே மாதிரி திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஒன்ஸ் நல்லா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சளி எப்படி ஆஸ்மா இல்லை சைனஸாக மாறுது அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். பொதுவாக ஆஸ்மா சைனஸ் வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதோட விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும்னு புரியும். அவங்களோட முந்தைய தலைமுறைக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சைனஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அலர்ஜி மாத்திரைகள் போட்டு சைனஸை சரி பண்ணுறது, ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்னேல இருந்த பஃப் மட்டும் எடுத்து சரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ரெண்டு மாத்திரைகளை தொடர்ச்சியாக எடுக்கிறவங்களுக்கே தெரியும் அதிகப்படியான டோசேஜ் எடுக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கே தவிர மாத்திரைகளை குறைக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க? ஓகே, இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாத்திரைகள் போட்டால் 2 நாளைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது, 2 நாளைக்கு மூக்கொழுகுதல், தும்மல், அலர்ஜி எல்லாமே இல்லாமல் இருக்குது, அப்புறம் திரும்ப பழைய எப்படி வந்துடுது, திரும்ப அந்த மாத்திரையை வந்து எனக்கு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 1 வருஷம் 2 வருஷம் அந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பிரச்சனை தொடர்ந்து 4-5 வருஷமாக கண்டினியூ ஆகுது, அப்புறம் 10 வருஷமாக கண்டினியூ ஆகுது, அப்புறம் 15-20 வருஷம் இப்படி வருஷக்கணக்கள் தாண்டிக்கிட்டே தான் போகுது. அதே மாதிரி நோயோட சிவியாரிட்டியும் ஜாஸ்தி ஆயிடுது சைனசைட்டிஸ் பொறுத்த வரைக்கும். ஆஸ்துமாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து மாத்திரைகளாக யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த வீசிங் வந்து கட்டுப்படுற மாதிரி வைப்பாங்க. அப்புறம் மாத்திரைகளுக்கும் நம்மளுக்கு அடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் கட்டுப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெராய்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் கட்டுப்படலை அப்படின்னு சொல்லி நோய் வந்து கடைசியில் வந்து ரொம்ப சிவியராக வருது. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இன்ஹேலர் எடுத்தாலும் எனக்கு வந்து இன்னும் அந்த வீசிங் இழப்பு இருந்துட்டு தான் இருக்குது. இன்ஹேலர் எடுத்துமே இழப்பு வந்து இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டோசேஜும் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகுது, வியாதியும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முத்தி போயிடுது. நம்மளுக்கு லங்ஸ்குள்ளே நம்மளுக்கு நிறைய மாற்றங்களையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுறது. நார்மலாக ஆஸ்மா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லங் ஃபீல்ஸ் எல்லாமே சளி மட்டும் அங்கங்கே இருக்கும். எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லங் ஃபீல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும். போக போக 5-10 வருஷம் இல்லை 15-20 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையோடு இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபைப்ரோசஸ் கார் மாதிரி சில பேர்த்துக்கு உருவாகும். சில பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி தேன் அடை மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த லங்ஸ்னுடைய செல்ஸ் வந்து அப்படியே கேப் விட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லங்ஸ் அப்படியே அரிச்ச மாதிரி சில இடத்துல இருக்கும். சில பேர்த்துக்கு அப்படியே காற்று வந்து நம்மளுக்கு உள்ளேருந்து நம்மளுக்கு எஸ்கேப் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும். சில பேர்த்துக்கு லங்ஸை சுற்றி அந்த உறையில் வந்து நீர் கோர்க்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். இது வந்து நம்ம தற்சமயத்துக்கு நம்ம மாத்திரைகள் எடுத்து எடுத்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சோம் அப்படின்னா நோய் வந்து நம்மளுக்கு முத்திட்டே தான் போகும். ஆனால் மூலிகை மருந்துகள் இந்த கண்டங்கத்திரி, தூதுவளை, கரிமுள்ளி, ஆடாதொடை, துளசி, இண்டு, மிளகரணை, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், வாய்விடங்கம் இந்த மாதிரிலாம் நிறைய மூலிகைகள் இருக்குது. அதே மாதிரி சிற்றரத்தை இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. நிறைய மூலிகைகள் வந்து நம்மளுக்கு கோழை அகற்றியாக நம்மளுக்கு நல்லா உதவி கொடுக்கும். கோழையை வந்து எவ்வளோ கோழை வந்து நம்மளுக்கு நுரையீரல்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆனாலும் அதை வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் வந்து நிறையா இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சளி நம்மளுக்கு எப்படி உருவாகுது, மந்தம் பிடிக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி உருவாகுது. குடல்லையும் நம்மளுக்கு பிசுபிசுப்பான ஒரு சளி வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வெளியேற்றுறதுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி சளி பிடிச்சதுனாவே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்கும். நல்லா மோஷனை நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்கு நல்ல மருந்துகளை நல்லா கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி ரத்தத்தில் வந்து நம்மளுடைய அலர்ஜி லெவல்ஸ், அந்த கெட்ட அலர்ஜி லெவல்ஸ், ஐஜிஇ லெவல்ஸை நம்ம குறைச்சி நல்லா இம்யூனிட்டியை வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். அந்த நம்மளுக்கு அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ரினோ வைரஸை வந்து நல்லா அழிக்கக்கூடிய தன்மையாக வந்து அந்த இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து கொஞ்சம் இழந்து போயிருக்கும். அதே மாதிரி நுரையீரலில் ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் கோர்த்துட்டோ இல்லை சளி கோர்த்துட்டோ இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும். ஒரு 3 மாத காலமோ 6 மாத காலமோ நோய் அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் தொடர்ந்து நம்ம விடாமல் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது கியூர் ஆயிரும், குணமும் ஆயிடும். அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் திரும்பவும் நம்மளுக்கு வராது. சப்போஸ் நம்ம ஏதாவது தண்ணி ஏதாவது மாத்தி குடிக்கிறோம், இல்லை வெளியே போய் நம்ம ஏதாவது கோல்டு வாட்டரோ ஐஸ் வாட்டரோ ஏதோ குடிக்கிறோம், அந்த டைம் நம்மளுக்கு சளி பிடிச்சது அப்படின்னாலும் நம்ம உடம்பே வந்து நல்லா இம்யூனிட்டி பவரை பூஸ்டப் பண்ணி கொடுத்து 2 or 3 days நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், செங்கல்பட்டுல இருந்து இந்திரா பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? 40. ஓகே, டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்னமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். மேடம், சோரியாசிஸ் தொந்தரவு இருக்குது, ஒரு 3-4 வருஷமாவே இருக்குது. வெளியில எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், இந்த அரிப்பு நமக்கு அப்படியே செரு பக்கு மாதிரி பிஞ்சுட்டே வருது மேடம். உடம்பு முழுவதும் ஃபர்ஸ்ட் தலையில தான் பொடுக்கு போல இருந்தது, இந்த கழுத்து ஷோல்டர் கிட்ட எல்லாம் வந்துட்டு கையாண்டெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது மேடம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்துட்டேன், ஒன்றும் செட் ஆகல மேடம். சரி, ஓகே. இது இப்போ ரொம்ப இருக்கா, பாடி ஃபுல்லா ரொம்ப இருக்கா? ஃபர்ஸ்ட் பொடுகு மாதிரி வந்துட்டு ஃபுல்லாவே இருக்கா? ஆமா, செதில் உதிருதா? வந்து தூங்கவே முடியல. ஆமா, செதில் செதில உதிருது. செதிலும் உதிருது. சரி, ஓகே.
சரி ஓகே, ஈஸியாக சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து சொரியாசஸ் வந்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு மனசளவில் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருங்க, சரியா? நம்மளுக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு சொல்லி மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும், சரியா? அதே மாதிரி ஏதாவது மாத்திரைகள் மருந்துகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். பாடி ஓவர் ஹீட் ஆக ஆகியும் நம்மளுக்கு இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும், சரியா? அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா குடிங்க. ஏன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா ஒரு நாளைக்கு வந்து 3-4 லிட்டர்ஸ் அளவு நம்ம பாடிக்கு தேவையான அளவு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ரெஜுவினேட் ஆகும், டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியே எலிமினேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாடி ஃபுல்லாக குளிச்சு வந்ததுக்கப்புறம் தலையில் கை கால் எல்லா இடத்துலையும் ஒரு இடம் கூட விடாமல் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கும் உங்களுக்கு வந்து அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. படிப்படியாக உங்களுக்கு எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப அடர்த்தியான பேச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சீமை அகத்தி இலை, குப்பமேனி இலை, அதே மாதிரி மருதாணி இலை, கார்போக அரிசி, கருஞ்சீரகம், வேப்பிலை, மஞ்சள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி, நல்லா அந்த நடுநரம்பெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி அந்த இலைகளை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு செதில் மாதிரி உதிருதோ, சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக படை மாதிரி இருக்கும், அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், திக்காகவும் இருக்கும், அப்படியே ஸ்கின்னை விட நல்லா எலிவேட் ஆகி பல்ஜ் ஆகியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது மேலே நல்லா போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். சாஃப்டாகி அப்படியே நம்மளுக்கு தோல் மாதிரி நம்மளுக்கு தோலினுடைய தன்மைக்கு நம்மளுக்கு வந்து அடர்த்தியாக கரடு முரடாக இருக்குது, சாஃப்டாகி நம்மளுக்கு அப்படியே மாறி வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி நல்லா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப அரிப்பு வந்து தாங்க முடியாமல் அரிப்பு இருக்குது அப்படின்னா கடல் தண்ணியில் ஒரு தடவை நல்லா முங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த அரிப்பு, அந்த சொரியாசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். ஏன்னா கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொரியாட்டிக் பேச்சஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முறிச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சும்மா மைல்டாக நம்ம வந்து ரொம்ப அரிப்புகள் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து கார்போக அரிசி இல்லாட்டி கருஞ்சீரகம் இதில் எதையாவது ஒரு இதை வந்து இளவறுப்பாக வறுத்துட்டு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுவாங்க. உங்களுக்கு அரிப்புகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அருகம்புல் இருக்குது பார்த்திங்கனா அதனுடைய வேர் எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 5 ஸ்பூன் அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு 50 ml to 100 ml குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் தாங்க முடியாத அளவு அரிப்பு நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், ரத்தம் நல்லா சுத்தமாகும், அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து நல்லா கம்மியாகும், இதுக்கும் நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டே இருந்தோம், ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தோம், சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி அது வாதமாக மாதிரி நம்மளுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். நம்ம மூட்டுகள் கை கால் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வலிகளை ஏற்படுத்தி விட்டு வீக்கத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு உபாதைகளை தான் நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும். அதே மாதிரி இந்த சொரியாசஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பூரணமாக சரியாயிரும், திரும்ப வராமல் இருக்கும். 3 மாதமோ 6 மாதமோ இல்லை சில பேர்த்துக்குலாம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருக்குது, 20 வருஷம் 30 வருஷம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து 10 மாதம் அளவு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக கியூர் ஆயிரும், திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராமல் இருக்கும். அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். சொரியாசிஸ் மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, முழங்கால் வலி, ஆஸ்மா, சைனசைட்டிஸ், முடக்குவாதம், அதே மாதிரி சர்க்கரை வியாதி இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கும் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஆஸ்மா சைனஸ் பற்றி டாக்டர் விரிவான விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆஸ்மா சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணிட்டு லைனில் வெயிட் பண்ணி டாக்டர் பேசும்போது உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி டாக்டருக்கும் தெளிவாக புரியும், டாக்டர் சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆஸ்மா சைனஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், எப்படி கியூர் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்ன விஷயம், ஒன்ஸ் அவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களே அவங்களுக்கான வாழ்வியல் மாற்றத்தை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நம்ம தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆயில் வச்சாலே நமக்கு சளி பிடிக்கும், ஆயில் பாத் எடுக்க வேண்டாம். அதே போல் வந்துட்டு பழங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. காய்கறின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு காய்கறியை தவிர மற்றது எல்லாமே நீர் காய்கறின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா, இல்லைனா வந்துட்டு உங்கள் மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு வரலாமா? அவங்க கண்டிப்பாக அந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கிறப்ப நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடலாம். ஏன்னா இதை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டே இருக்கிறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு குணமே ஆக மாட்டேங்குது. இந்த சளி தொந்தரவு எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உஷ்ணம் நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே உருவாகுது. உஷ்ணம் நம்மளுக்கு அதிகரிக்கிறதுனால தான் அந்த உஷ்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மியூக்கஸ் லைனிங், நம்மளுடைய அந்த ஜவ்வு படலம் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு உஷ்ணம் அதிகமாகிறதுனால தான் சைனசைட்டஸ் ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படுது, ஆஸ்மா தொந்தரவு, இந்த அலர்ஜி பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது. இந்த உஷ்ணம் வந்து சீதளத்தை வந்து பாடியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அந்த சீதளத்தை இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுனால தான் நம்மளுக்கு மூக்கு ஒழுகுதல், அதே மாதிரி சளி ப்ரொடியூஸ் ஆகி வருது. எல்லாமே பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உஷ்ணம் தான் காரணம். அப்போ உஷ்ணத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தலைக்கு தண்ணி ஊற்றினாவே எனக்கு வந்து சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியே ஊற்ற மாட்டாங்க. ஆனால் ஆயில் பாத், நல்லா நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு மிளகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, அதே மாதிரி சீரகம், கருவேப்பிலை, லவங்கம், வெள்ளைப்பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக இளவறுப்பாக வறுத்துட்டு அந்த நல்லெண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சு அதை வந்து நம்ம லைட்டாக நம்ம ஃபுல்லாக கை கால் முகம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆயில் பாத் எடுக்கலாம். அப்போ எண்ணெய் கொஞ்சம் நம்மளுக்கு காரத்தன்மையாக இருக்கும், இதனால நம்மளுக்கு சளி இந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறப்போ நம்மளுக்கு சளியெல்லாம் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கும். மூணாவது தடவை நாலாவது தடவை நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சரியாயிடும், அதுக்குள்ளே நம்மளுக்கு கியூரே ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரிலாம் வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா எடுக்கவே மாட்டாங்க, அது மேற்கொண்டு இன்னும் நம்மளுக்கு கூட்டி கொடுத்துரும் அப்படின்ட்டு. ஆனால் ஆரஞ்சு, லெமன், நெல்லிக்காய் இதில் தானே நம்மளுக்கு வந்து நல்லா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், இப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் அப்போ வந்து எல்லாருமே வந்து விட்டமின் சி டேப்லெட்ஸ் தானே ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்ணாங்க. அந்த விட்டமின் சி சத்து நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது அந்த ஃப்ரூட்ஸ் தான் நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நம்ம மருந்து மாத்திரைகள், நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ தைரியமாக நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், அதனால எந்த பாதிப்புகளும் இருக்காது. ஏன்னா எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் மருந்துகள் எடுக்கிறப்போ நான் வந்து மோர் அதெல்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அதனால எனக்கு ஒன்றுமே பண்ணலை, ஃப்ரூட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் அதனால எனக்கு சளி பிடிக்கலை, நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நல்லா தொடர்ந்து மருந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு இம்யூனிட்டியே நம்மளுக்கு நார்மலாகிடும். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு விட்டமின் சி சத்தும் நம்மளுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி நல்ல இம்யூனிட்டி பவரும் நல்லா நம்மளுக்கு பூஸ்டப் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவு, சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு பாடி வந்து நல்லா ஹெல்த்தி ஆயிரும், நுரையீரலும் நல்ல வலிமையாயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல உணவுகள், நீர் காய்கறிகள், அது எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான பொருள்கள் தான். அது எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை தான் நம்மளுக்கு தூண்டிவிடும். நம்ம அப்பப்போ நம்ம வந்து மிதமான அளவில் நம்மளுக்கு தேவையான அளவில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு கிரியேட் ஆகாது. மருந்துகளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தாண்டினதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை எல்லாத்தையும் பாடி வந்து அக்செப்ட் பண்ணி கூட ஒரு தன்மை வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அந்த டெண்டன்சி, கேப்பபிலிட்டி எல்லாமே உடம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும், நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிரும். அது நம்மளுக்கு சாப்பிட்டாலும் அடுத்து நம்மளுக்கு சேர்ந்துக்கும், ஒன்றும் பண்ணாது, அந்த மாதிரி உடம்பு நம்மளுக்கு மாறிக்கும். அந்த மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து உடம்புகளை வந்து நல்லா மாற்றி விட்டுரும். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் தான் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி சளி பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனை, ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானாவில் 15-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாவில் மருத்துவமனை இருக்குது.
பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து நசியம் ஸ்டீம் இந்த சிகிச்சையும் சேர்த்து கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்குலாம் ரிப்பீட்டடாக சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, வயிற்றில் மந்தமும் பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்ந்து நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு குணமாயிரும், கியூர் ஆயிரும், நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க திரும்ப வராமலும் இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம்ப்பா, என் பேர் குமாரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலத்துல இருந்து பேசுறேன்ப்பா. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? குழந்தைக்காக கேக்கணும்ப்பா. குழந்தையோட வயசு என்னம்மா? அவளுக்கு 6. பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. பாப்பாக்கு நெஞ்சி ஒரு பக்கம் பெருசா இருந்ததுங்க டாக்டர். பிறந்து 1 இயர் பெருசா இருந்தது. அப்புறம் இருக்க இருக்க பெருசாவே ஆயிட்டு வந்ததுங்க டாக்டர், ஒரு பக்கம் மட்டும். அதுக்கு நாட்டு மருந்து கடையில கட்டதுக்கு மருந்தம் கட்ட உரைச்சு போட சொன்னார் அவரு. அது நீங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து காமிங்க. நாட்டு மருந்து கடையில போய் இதெல்லாம் காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்ல தெரியும்? தெரியல. நானும் மூணு நாளா ட்ரை பண்றேங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ், இப்பதான் உங்க கனெக்ஷன் கிடைச்சது எனக்கு. சரி, ஓகே ஓகே. பாப்பா வந்து பெங்களூர்ல இருக்காங்க டாக்டர். பெங்களூர்ல இருக்கா? சரி, ஓகே. பெங்களூர்ல ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் இருக்கு, அங்க கூட நேர்ல போய் அவளுக்கு கூட்டிட்டு போய் காமிங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத. அது சில பேர்த்துக்கு ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி இருக்கலாம்ல, அது நார்மல்னா நம்ம அப்படியே நார்மல்னு நம்ம விட்டுறலாம். வைட் டிஸ்சார்ஜ்க்கு மட்டும் நம்ம பாக்கணும். பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். சரியா, நல்லா தண்ணி நல்லா குடிக்க சொல்லுங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்க வைங்க. சரியா, நம்மளுக்கு வந்து சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களையே நம்மளுக்கு எண்ணெயை ஃபுல்லாக நம்மளுக்கு தடவி விட்டுட்டு அப்படியே பாய் விரிச்சு போட்டு சன்லைட்டில் வந்து உருளை விட்டுருவாங்க. உருண்டு பிறண்டு அவங்க எந்திரிச்சு வருவாங்க. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மாச குழந்தைங்களுக்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6 வயசு பொண்ணுக்கு தாராளமாக நம்ம பண்ணலாம். ஆயில் பாத்லாம் எடுக்க வைங்க. சரியா, வீக்லி ஒன்ஸ் எடுக்க வைங்க. எடுக்க வச்சிங்கனாவே அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அது வாரத்தில் 1 முறை இல்லாட்டி 2 முறை சமைச்சு கொடுங்க. அதுக்கும் நல்லா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். சப்போஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதையும் மீறி இருக்குது அப்படின்னா எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜுக்காக மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து குறைஞ்சிரும். சரியா, இப்போவே ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் வந்து இருக்கக்கூடிய அது வயசாகுது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில் பாத் இந்த மாதிரிலாம் எடுத்து ஃபுட்லேயும் கொஞ்சம் டயட் கான்ஷியஸ் எடுத்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்படியும் சரியாகலை அப்படின்னா நாங்கள் வைத்தியம் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி விட்டுறோம். சரிங்களா, அதே மாதிரி இப்போ அவங்கள வந்து நேரில் கொஞ்சம் கூட்டு போய் காமிங்க. அது நார்மலாக அப்நார்மலான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். சரிங்களா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேணாமா? போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர்? நான் தர்மபுரி மாவட்டம் லலிதா பேசுறேங்க. ஓகே லலிதாமா, இது யாருக்கான கேள்வி? எதுக்கான கேள்வி தாங்க. உங்க வயசுமா? 27. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மா வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 1 வருஷமா டஸ்ட் அலர்ஜி மாதிரி வருது மேடம். சரி, அம்மா சொல்லுங்க. 1 இயரா டஸ்ட் அலர்ஜி இருக்கா? டஸ்ட் அலர்ஜி இருக்கு, அடிக்கடி சளி பிடிச்சிருக்கு. மேல வாயில் மேல இருந்துதான் முதல்ல வலி ஆரம்பிக்குது. மூக்கு அரிப்பு எடுக்குது, கண்ணு அரிப்பு எடுக்குது, மூக்கு அரிப்பு எடுக்குது. சளி பஸ்தலி அதுவும் ஒழுங்கு 2 நாளும் தொடர்ந்து அது மாதிரி இருக்குது. மாத்திரை எதுவும் எடுக்கலனாலயா அது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் காணாது. அம்மா சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது?
நெஞ்சு வந்து கொஞ்சம் இருக்கு புரிச்சுக்கிற மாதிரியே இருக்கு. சரி ஓகே. தண்ணி நெஞ்சில் ஏற்ற மாதிரியே இருக்கு. ஆனா இன்னும் இருந்துட்டே இருக்கு, சரியாக மாட்டேங்குது. ஆமா இருந்துட்டே இருக்கு, இன்னும் சரியாக மாட்டேங்குது. நீங்க அந்த மாதிரி மாத்திரை எல்லாம் தற்சமயத்துக்கு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் இருந்துட்டேதான் இருக்கும், கண்டினியூ ஆகிட்டேதான் இருக்கும். சரியா? சரியாகாது. சளியை வந்து வெளியேற்றணும். டஸ்ட் அலர்ஜி வருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஐஜி அலர்ஜி வெல்ஸ்லாம் நமக்கு பிளட்ல ஜாஸ்தியா இருக்கும். அதை நம்ம சரி பண்ணாதான் டஸ்ட் அலர்ஜி நம்மளுக்கு திரும்ப வராது. திரும்ப நீங்க டஸ்ட்டுக்குள்ள போனீங்கனாலும் தும்மல் அடுக்கு தும்மல் இதெல்லாம் வராம இருக்கும். சரியா? பேசுறப்பே தெரியுது, மூக்கால தான் பேசுற மாதிரி தெரியுது, நல்ல சளி, அவ்வளோ சளி நம்மளுக்கு அடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது. சரியா? இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, சித்தரத்தை இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழப்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க, கண்டிப்பா சரியாயிடும். அதே மாதிரி மிளகரணை மூலிகை இருக்கு பாத்தீங்களா, மிளகரணை வந்து நம்மளுக்கு செடியாக கிடைச்சிது அப்படின்னாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இலைகள் ஏதாவது கிடைச்சிது, இல்லை நம்மளுக்கு வந்து எங்கேயாவது கடைகள் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து பவுடர் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ண பிளான்ஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. பச்சையாக மூலிகை கிடைச்சா கஷாயம் வச்சு சாப்பிடுங்க. சரியா? ட்ரை பண்ணது வச்சு கிடைச்சிது அப்படின்னா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை வந்து 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கஷாயமாக நல்லா வத்தியும் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்லா ஃபைன் பவுடராக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி, இது ஒரு 1 கிராம் அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை வந்து அதில் கொஞ்சம் பாதி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் தேன் கலந்து இதை வந்து காலையிலை மதியம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 1 மந்த் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளி எல்லாம் உங்களுக்கு வெளியேறி வந்துடும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடாது. டஸ்ட் அலர்ஜி, சைனசைட்டிஸ், ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு நிரந்தரமாக சரியாகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து நாங்கள் கஷாயம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இம்யூனிட்டியும் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும், சளியும் நல்லா வெளியேறி கொடுக்கும். அதே மாதிரி நுரையீரலும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், நல்ல வலிமையாகும். உள்ள ஏதாவது நுரையீரல் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வந்து மாறி வந்துடும். ஒரு 3 to 4 மந்த்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு அந்த ரத்தம் வந்து புது ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகி வர்றதுக்கு நம்மளுக்கு 120 நாள் டைம் எடுக்கும். ஆர்பிசியோடைய மெச்சுரேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அதோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 120 டேஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த 120 நாள் கரெக்டாக நீங்கள் மெடிசன் வந்து விடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படும். இது பண்ணுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அலர்ஜி லெவல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் ஐஜி லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400, 500, 600, 700, சில பேர் 1000, 2000 அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஐஜி லெவல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 3 to 4 மந்த்ஸில் நல்லா கம்மி ஆயிரும், நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மருந்து எடுத்த ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு தொந்தரவுகள் சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். பிளட் டெஸ்ட்ல வந்து ஒரு 3 மந்த்ஸ் தாண்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மல் ஆயிருக்கும். அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சளி, சைனசைட்டிஸ், ஆஸ்மாக்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு. பூரணமாக நம்ம சரி பண்ணிடலாம். அதே மாதிரி திரும்ப நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த ப்ராப்ளம் வரவிடாமலும் நம்மளோட உள்ளுறுப்புகள், ராஜ உறுப்புகள், நுரையீரல், அதே மாதிரி கல்லீரல், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிறுநீரகம், நம்மளுடைய செரிமான உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வலிமை பண்ணி கொண்டு வரப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து திரும்ப அக்ரவேட் ஆகாது, திரும்ப வரவும் செய்யாது. வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு அவஸ்திப்படவும் தேவை கிடையாது. ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இது வரவிடாமல் நம்ம தற்காத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் மணிகண்டன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என்னோட கேள்வி, நான் கொஞ்சம் 3 மாசம் இந்த கோட் டியூட்டி செய்யறப்ப பார்த்தேன். கோட் டியூட்டி புரியல. ஹலோ. எனக்கு பல்லி வைக்கும்போது மூக்கு சளி வருது.
கிடக்கும்போது மூக்கு வந்து அடைக்குது. பஞ்சாதி குழந்தா மாமியா இத்தனை பேருக்கு வந்தது, எனக்கு மட்டும்தான் வராது. நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஓவர் அடிக்கிறவன், அந்த லீவ் நல்ல இது சரியாயிடும். சளி சைனசைட்டிஸ் இருக்கனாலதான் அந்த மாதிரி வருது, மூக்குல இருந்து சளி வருது. சரியா, ரெண்டு வேக்சின் எடுத்துட்டேன். ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு நாள் சளி பிடிக்கதான் செய்யும், அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க ஆல்கோஹால் அது மாதிரிலாம் எடுக்கிறப்போ கண்டிப்பா நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணி கொடுக்கும், திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஹீட்டை கிளப்பி விட்டுரும். சரியா, உஷ்ணத்தினால தானே நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு உருவாகுது. அப்போ பாடியில் டக்குன்னு நம்மளுக்கு ஆல்கோஹால் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட்டை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி விடுறதுனால சில பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் சில பேருக்கு கிரியேட் ஆகும், சில பேருக்கு சளி இந்த தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும். ஆல்கோஹால் எடுத்துட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சளி இருக்க தான் செய்யும். சரியா, அதை நீங்கள் படிப்படியாக நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நார்மல் ஆகிடும். இல்லை நல்லா இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எது எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படாது. மூக்கால் நம்மளுக்கு சளி ஒழுகுது அப்படின்னா கண்டிப்பாக இம்யூனிட்டி பவர் எல்லாமே நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. சரியா, அப்போது நல்லா ரன்னிங் நோஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, மூக்கில் சளி வருது, மூக்கு அடைப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நைட்டு படுக்க போகிறப்பையும் ஒருக்க வேது பிடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா அந்த மூக்கு அடைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படாது. சரியா, மூக்கு அடைப்புனா லைட்டாக அந்த சளி வந்து ஒன்று கெட்டியாக திரண்டு வந்து அடைக்கும், அப்படி இல்லாட்டி பாலிப்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்தது அப்படின்னா மூக்கு அடைப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது இந்த சளி வந்து நம்மளுக்கு நல்லா வெளியே எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு வெளியே எலிமினேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சரியா, தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. அதில் வந்து அதை நல்லா ஹீட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. கற்பூரம் ஒரு 20 g இல்லாட்டி 30 g அளவு எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி அந்த இதில் வந்து போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அந்த எண்ணெயை வந்து அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அது கரைஞ்சிரும். அந்த ஆயில் வந்து ஒரு 5 ml இல்லாட்டி 2 ml இல்லாட்டி ஒரு 5 ml எடுத்து அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் நொச்சி இலை வேப்பலை கற்பூரவள்ளி இலை இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த ஆயில் ஒரு 5 ml எடுத்து அதில் ஊற்றிட்டு அதில் இருக்க அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீமை வந்து உள்ளே நல்லா இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னா மூக்கடைப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்காது. சளி ரொம்ப இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது கண்டங்கத்திரி மூலிகை இல்லாட்டி கறிமுள்ளி இல்லாட்டி தூதுவேலை இல்லாட்டி ஆடாதொடை ஏதாவது ஒரு மூலிகைகள் உங்களுக்கு கிடைச்சது, கேரளா பகுதியில் வந்து நல்ல அந்த மூலிகைகள்லாம் கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு வந்து மிளகு செடி திப்பிலி செடி அதெல்லாம் அதிகமாக வந்து வளரக்கூடிய அந்த ஒரு இடம் தானே, நீங்கள் அந்த இலைகள் கூட எடுத்துக்கலாம். அந்த மிளகு இலைகள் வந்து ஒரு 4-5 இலைகள் இல்லாட்டி திப்பிலி இலைகள் 4-5 இலைகள் வந்து எடுத்து அதை கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படினாலும் உங்களுக்கு மூக்கடைப்பு சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம மிளகு வந்து அந்த காய வச்சு அதையும் இடித்து நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு திப்பிலியையும் இடித்து காய வச்சு உங்களுக்குலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதனால நீங்களே வந்து வீட்லேயே சேகரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இளவறுப்பாக வறுத்துட்டு காஞ்சதுக்கப்புறம் நல்லா இளவறுப்பாக வறுத்துட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சமாக நைட்டு படுக்க போகிறப்ப வந்து ஒரு 2 pinch இல்லாட்டி 3 pinch அளவு பால்லையோ இல்லை தண்ணீர்லேயோ அதை கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இம்யூனிட்டி பூஸ்டப் ஆயிரும், சளி தொந்தரவு இது மாதிரிலாம் நம்மளுக்கு பிடிக்கவே செய்யாது. அதே மாதிரி சளி நம்மளுக்கு வரக்கூடிய காரணங்களும் நம்மளுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாடியும் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருக்குது, மார்த்தாண்டத்தில் இருக்குது, எது உங்களுக்கு பக்கமோ அங்கே நீங்கள் வந்து சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆயிடும், குணமும் ஆயிடும். அதே மாதிரி நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருக்காது. அங்கே மழை வந்து ரொம்ப அடிக்கடி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப மலை பிரதேசங்கள் இருக்கனால நம்மளுக்கு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கே சில பேர்த்துக்கு அடிக்கடி சளி வந்து பிடிக்கும். ஸோ அந்த கிளைமேட்டுக்கே சில பேர்த்துக்கு சளி பிடிக்கும். கிளைமேட்டிக் சேஞ்ச்னாலும் நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா நம்மளோட பாடி இம்யூனிட்டி நம்ம பூஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு சரி பண்ணுறதுக்கு. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேரு தீபன் சக்கரவர்த்தி.
எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சேலம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் இப்ப டஸ்ட் அலர்ஜி எதனால வருதுங்கன்னு கேக்குறேன். ஓகே ஃபைன். ஓகே, டஸ்ட் அலர்ஜி வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டடா வரும். நீங்க ஸ்மோக் இருந்தது அது பானா இப்ப அந்த ப்ராப்ளம் இது இல்ல, அதான் வேற ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஆகுமான்னு கேக்குறேன். இருக்கா இப்போ உங்களுக்கு ரீசெண்டா டஸ்ட் அலர்ஜி? முதல்ல டஸ்ட் ஏதாச்சும் ஃபார்ம் ஆனச்சனவே தும்பல் வரும் மேம். தும்பல் வந்து சளி பிடிச்சிக்கும். ம். ஆனா இப்ப அந்த மாதிரி எது இல்ல, அதான் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இப்போ ரீசெண்டா இப்ப வரவே இல்லையா சுத்தமா? அது வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? ஒரு ஒரு 1.5 இயர் இருக்கு. 1.5 இயர்ஸ். சில பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இம்யூனிட்டி நல்லா நீங்க பூஸ்ட் அப் பண்ற மாதிரி நல்லா ஃபுட் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப வராது தான். சரியா? சப்போஸ் திரும்ப ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போதும். இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் அப் ஆயிடுச்சுன்னா சில பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி சின்ன வயசுல இருந்தது அப்படின்னா திரும்ப வராது. அதே மாதிரி நம்மளுக்கு நுரையீரலும் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வராம தான் இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல ஒரு சில பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்திருக்கும். அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஒரு 12 to 14 இயர்ஸ் அவங்க கிடக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற தொந்தரவுகள் எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இம்யூனிட்டி நல்லா பில்டப் ஆயிரும். இம்யூனிட்டி வந்து எப்போனாலும் எந்த ஸ்டேஜ்லனாலும் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் நம்மளுக்கு அது வந்து லாஸ் ஆகவும் செய்யலாம். அது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள்னால நம்மளுக்கு இருக்கும். பாடியில் இருக்கக்கூடிய அந்த வன்மை நம்மளுக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னா இம்யூனிட்டி நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். சரியா? இம்யூனிட்டி நல்லா ஸ்டெபிளைஸ்டாக நல்லா பூஸ்டப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஒரு ப்ராப்ளமே இருக்காது, திரும்பவும் வராது. சரிங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்னைக்கு நம்ம சைனஸ் பற்றி பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே ஒரு டஸ்ட் அலர்ஜி தான் முன்வைத்து சொல்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண பல பேர் அதை பற்றி தான் கேட்குறாங்க. இம்யூனிட்டி பூஸ்டிங்கு அவங்க என்னென்ன விஷயங்களை ஜென்ரலாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு? ஓகே, இப்போ இம்யூனிட்டி பூஸ்டிங் வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விட்டமின் சி சார்ந்த உணவுப் பொருட்கள் நம்ம அதிகமாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு நல்லா நேச்சுரலாகவே நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி நம்ம ரத்தத்தினுடைய அளவுகளும் நம்மளுக்கு குறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஹீமோக்ளோபின் லெவலும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் தான் நம்மளுக்கு ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கேரி பண்ணி கொண்டு போகுது பாடி ஃபுல்லாக. அப்போது அது நம்மளுக்கு குறைஞ்சிது அப்படின்னாலும் ஆக்சிஜன் லெவலும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அது நல்லா நம்ம பூஸ்டப் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா பிளட் நல்லா ரெஜூமினேட் பண்ணுறதுக்கும் பிளட் நல்லா நம்மளுக்கு அதிகமாகிறதுக்கும் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரிலாம் நம்ம பாலில் வேக வச்சு ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 5 o'clock சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கருப்பு உலர்ந்த கொட்டையுள்ள உலர்ந்த திராட்சையை வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆக்சிஜன் மூமெண்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பாடியில். அதே மாதிரி நம்ம ஒரு சில மூலிகை மருந்துகளும் நம்மளுக்கு இம்யூனிட்டியை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதையும் நம்ம வந்து துளசி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சாதாரணமாக துளசி கஷாயம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்ல இம்யூனிட்டி நம்மளுக்கு நல்லா பூஸ்டப் ஆகி வரும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னாவே அதுவும் நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நல்ல இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் குறைவாக இருந்தது அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம இம்யூனிட்டியை நல்லா ரைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு சளி தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிட்டிக்காட்டிலிங் பேக் மியூ ஆல்.